அஸ்ஸலாமு அலைக்கும் அன்பான மாணவ மாணவர்களே, 10ஆம் வகுப்பு கணித பாடத்தில் பாடம் 5 ஆயத்தொலை வடிவ கணிதம். அந்த பாடத்தில் எடுத்துக்காட்டு 5.30 எடுத்துக்காட்டு 5.37 வரைக்கும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த எடுத்துக்காட்டு கணக்கிலானது பக்கம் 239 241 வரைக்கும் உங்கள் 10ஆம் வகுப்பு கணித பாட புத்தகத்தில் இருக்குது. அந்த கணக்குகளை எடுத்து வச்சுக்கிட்டு இந்த வீடியோ பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நன்றாக விளங்கும். முதல்ல அந்த கணக்குகளுக்கான சின்ன ஒரு அறிமுகம் நம்ம இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு பார்த்துக்கிடுவோம். சரியா? சரி. பாடம் 5 ஆயத்தொலை வடிவ கணிதம், 10th ஸ்டாண்டர்ட் மேத்ஸ். எடுத்துக்காட்டு 5.30 5.37 பக்கம் 239 241. இதில் ஒரு வட்டமும் ஒரு அதனுடைய தொடுகோடும் சந்திக்கக்கூடிய ஒரு கணக்கு இருக்குது. அதில் மொத்தம் 3 கணக்கு இருக்குது. இது ஒரு 5 மார்க் கணக்கு, பரீட்சைக்கு எதிர்பார்க்கப்படக்கூடிய ஒரு கணக்கு, நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான கணக்கும் கூட. சரியா? சரி. அடுத்தது, நம்ம ஏற்கனவே வந்து சாய்வை பற்றி படிச்சிருக்கோம், ஓய்வெடுத்துண்டை பற்றி படிச்சிருக்கோம். அந்த சாய்வை கண்டுபிடிக்கிறதுக்கான கணக்குகள் இதுலேயும் வருது. சரியா? 2 கோடுகள் இணை என்று நிரூபிக்கிறதுக்கு 2 கோடுகளுடைய சாய்வு சமமாக இருக்குன்னு படிச்சிருக்கோம். 2 கோடுகள் ஒன்றுக்கொன்று செங்குத்துனா அவற்றின் சாய்வுகளினுடைய பெருக்கல் -1 அப்படின்னு படிச்சிருக்கோம். அந்த 2க்கும் வேற ஒரு ஃபார்முலா இந்த கணக்கில், இந்த மாடல் கணக்கில் அறிமுகமாகுது. அது அதை விட இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அதனால் அதையும் பார்ப்போம். முதல்ல AX+BY+C=0 என்பது நேர்கோட்டின் சமன்பாட்டின் பொது வடிவமாகும். இது நேர்கோட்டினுடைய சமன்பாட்டினுடைய பொது வடிவம் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். AX+BY+C=0. இதில் இந்த நேர்கோட்டினுடைய சமன்பாட்டில் எது சாய்வு அப்படின்னா, அதுக்கான ஃபார்முலா என்னென்னா, -(x)(7). எக்ஸின் கழு என்னது, இங்கே எக்ஸுக்கு முன்னாடி என்ன இருக்குது, ஏ இருக்கா, அதுக்கு முன்னாடி மைனஸ் போட்டுக்கணும். -(x)(y)(7), அது சாய்வுக்கான ஃபார்முலா. இதில் ஓய்வெடுத்துன்னு கண்டுபிடிக்கணும்னா -(-)y)(7). -(-)மாறிலி என்பது என்னது, சி. ஒய்யின்கள் என்னது, பி. அப்போது ஒரு நேர்கோட்டினுடைய சமன்பாட்டினுடைய பொது வடிவத்திலிருந்து சாய்வு கண்டுபிடிக்க சூத்திரம் வந்து -(x)(y)(7). ஓய்வெடுத்துக்கு சூத்திரம் வந்து -(-)மாறிலி(y)(7). இதை மறந்துடக்கூடாது. 2 புள்ளி கொடுத்தாமனா சாய்வுக்கு சூத்திரம் வந்து y2-y1/x2-x1. அது 2 புள்ளி கொடுத்தாமனா. கோணம் கொடுத்தாமனா சாய்வுக்கான சூத்திரம் வந்து MC(tan θ). அப்போது ஒரு கோடானது x அச்சிலிருந்து எவ்வளோ தூரம் சாய்ஞ்சிருக்கு என்பது கணக்கிடக்கூடியது என் பேர் அப்படின்னா சாய்வுன்னு பேர். அந்த சாய்வு இந்த வடிவத்தில், பொது வடிவத்தில் கொடுத்துருந்தாமனா -(x)(y)(7). ஓய்வெடுத்துனுக்கு என்ன ஃபார்முலா, -(-)மாறிலி(y)(7). அல்லது இந்த ஃபார்முலாவுக்கு எழுத்தில் சொல்லலாம், -(a)(b). ஓய்வெடுத்துக்கு வந்து -(c)(b) அப்படின்னு சொல்லலாம். பி என்பது ஒய்யின்கள், ஏ என்பது எக்ஸின்கள், அவ்வளோதான். இப்போ அடுத்து 2 கோடு ஒன்றுக்கொண்டு செங்குத்து இணையாக இருக்கு. AX+BY+C=0 என்ற நேர்கோட்டுக்கு இணையாக உள்ள கோடுகளின் சமன்பாடு AX+BY+K. இங்கே கேயின் மதிப்பு வெவ்வேறு மதிப்புகளை கொண்டிருக்கலாம். இந்த இடத்துல ஒரு முக்கியமான கான்செப்டை, ஒரு கருத்தை வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. 2 கோடு இணையாக இருக்கு. 2 கோடி இணையாக இருந்துச்சுன்னா எது மட்டும்தான் மாறும் அப்படின்னா, நல்லா கவனிச்சிடுங்க, AX+BY+C=0. அதே AX+BY தான் இந்த இணை கோட்டு, இந்த கோட்டுக்கு வந்து AX+BY+C=0, இந்த கோட்டுக்கு. சரியா? இந்த கோட்டுக்கு, அது இந்த இடத்துக்கு. இப்போ இதுக்கு அது அதே கோட்டுக்கு, இந்த கோட்டுக்குன்ற சமன்பாடும் அதே மதிப்பில் முக்காவாசி வருது பாருங்க. AX+BY எது மட்டும்தான் மாறி இருக்கு, இந்த கே மட்டும்தான் மாறி இருக்கு. இங்கே சி இருக்கு, இங்கே என்ன இருக்கு, கே இருக்கு. இங்கே கேயின் மதிப்பு வெவ்வேறு மதிப்புகளை கொண்டிருக்கலாம். அப்போ ஒரு நேர்கோட்டுக்கு இணை, ஒரு நேர்கோட்டுக்கு இணையான ஒரு கோடு இருந்துச்சுன்னா அதனுடைய சமன்பாட்டில் முக்காவாசி வந்துடும். AX வந்துடும், BY வந்துடும். இந்த ஒய் வெட்டு துண்டு இருக்குல்ல, அந்த வெட்டு துண்டு மதிப்பு, இந்த மாறிலி, இந்த எக்ஸ் வெட்டு துண்டு, ஒய் வெட்டு துண்டு, அது மட்டும் என்ன செய்யும், மாறும். உதாரணமாக இங்கே கவனிங்க, இந்த L2 என்ற கோடானது -2 வெட்டிட்டு போகுது. L1 என்ற கோடானது 4 வெட்டிட்டு போகுது. அப்போ அது மட்டும்தான் மாறுமே தவிர, அந்த சி மாறிலி மட்டும்தான் மாறுமே தவிர, மாறிலினுடைய மதிப்பு மட்டும்தான் மாறுமே தவிர, அந்த சமன்பாடு இணை கோட்டு இணையாக இருந்துச்சுன்னா AX அப்படியே வந்துடும், BY அப்படி வந்துடும். இந்த சமன்பாட்டுக்கு புதுசாக என்ன வரும் அப்படின்னா, கே மட்டும் வரும். அப்போது ஒரு நேர்கோட்டுக்கு இணையாக உள்ள நேர்கோட்டு தான் 5X+6Y+10=0 என்ற நேர்கோட்டுக்கு 5X+6Y அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இந்த நேர்கோட்டுக்கு இணையான கோடுடைய இன்னொரு கோடினுடைய சமன்பாடு அதே 5X+6Y தான் வரும். 10க்கு பதிலாக வேற ஒரு நம்பர் வரும். அப்போ இணை கோடாக இருந்தால் அதனுடைய சமன்பாட்டில் முக்கால்வாசி வந்துடும்,
சி எப்படி மாறும், கேயா மாறி. இது ஒரு ஒரு கணக்கு. இதே மாதிரி செங்குத்து கோடா இருந்தா ஏஎக்ஸ் பிளஸ் பிஒய் பிளஸ் சிசி கொண்டு ஜீரோ இந்த கோட்டுக்கு செங்குத்தா உள்ள கோடுகளின் சமன்பாடு. அது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த பியை எக்ஸுக்கு கொடுத்துடணும், ஒய்யினுடைய கழிவை பியை எக்ஸுக்கு கொடுத்துடணும், எக்ஸினுடைய கழிவு ஏயை ஒய்க்கு கொடுத்துடணும். பாருங்க, இது ஒரு கோடு, இது ஒரு செங்குத்து கோடு. இந்த செங்குத்து கோட்டினுடைய இந்த கோட்டுக்கு செங்குத்தா உள்ள இந்த கோட்டினுடைய சமன்பாடு பிஎக்ஸ் மைனஸ் ஏஒய். அப்புறம் எது மாறிடும், அந்த நம்பரும் மாறிடும், மாறிலையும் மாறி சி இங்கே என்ன ஆயிடுச்சு, கே ஆயிடுச்சு. அப்போ ஒரு நேர்கோடு கொடுத்து அதுக்கு செங்குத்தா உள்ள கோடு கோடினுடைய சமன்பாடு கேட்கறோம்னா அதுல முக்காவசி நம்ம எழுதிடலாம். எதை மட்டும் தான் கண்டுபிடிக்கணும், சிஐயும் கேயும் தான். சிக்கு பதிலாக என்ன கண்டுபிடிக்கணும், கேயை கண்டுபிடிக்கணும். அப்போ ஏஎக்ஸ் பிளஸ் பிஒய் பிளஸ் சிசி கொண்டு ஜீரோ என்ற கோட்டினுடைய சமன்பாடு, கோட்டுக்கு செங்குத்தா உள்ள கோட்டினுடைய சமன்பாடு. இந்த ஒய்யின் கழுவு வந்து பியை வந்து எதுக்கு கொடுத்தணும், எக்ஸின் கழுவா மாத்திக்கணும். அந்த இது மாத்தி நல்லா கவனிங்க, இங்க பி இங்க இருக்கா, அதுக்கு செங்குத்தா உள்ள கோடு பி எக்ஸ், ஏ இங்க இருக்கா, ஏ ஒய்னாயிரு. அப்ப நடுவுல மைனஸ் வரணும், இது முக்கியமான பாயிண்ட். அப்ப செங்குத்தா உள்ள கோட்டினுடைய சமன்பாடு பி எக்ஸ் மைனஸ் ஏஒய் பிளஸ் கே சீக்வல் டு ஜீரோ. இந்த சி எப்படி ஆயிரும், கேன்னு மாறிடும், அந்த நம்பரை கண்டுபிடிக்கும். கேயின் மதிப்பு வெவ்வேறு மதிப்புகளை கொண்டிருக்கலாம். அப்ப இணை கோடினுடைய சமன்பாடு அதுல முக்காவாசி எழுதிடலாம், செங்குத்து கோட்டினுடைய சமன்பாடுக்கும் அந்த ஒரிஜினல் சமன்பாட்டுல இருந்து முக்காவாசி மாத்தி எழுதிக்கலாம். எதை மட்டும் தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, அந்த மாறிலுடைய மதிப்பை மட்டும் தான் கண்டுபிடிக்கணும். அந்த மாறிலுடைய மதிப்பை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, அந்த கோடு அதுக்கு அடுத்து பார்ப்போம். சி மற்றும் கேயின் மதிப்புகளை காண ஒரு புள்ளி கொடுத்துருப்போம், எக்ஸ் ஒன் கமா ஒய் ஒன்னை தகுந்த சமன்பாட்டில் பெருதிடவும். அப்ப சி மற்றும் கேயினுடைய மதிப்புகளை கண்டுபிடிக்கணும்னா, கேயினுடைய மதிப்பு தான் கண்டுபிடிக்க போறோம். அதை கண்டுபிடிக்கணும்னா அந்த கோடு செல்லக்கூடிய ஒரு புள்ளி கொடுத்துருப்பாங்க, அந்த புள்ளியை அந்த சமன்பாட்டில் இப்படி எக்ஸுக்கு பதிலாகவும் ஒய்க்கு பதிலாகவும் பெருதிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, கே கிடைக்கும், கேயினுடைய மதிப்பு கிடைக்கும். அதை வச்சு புதிய இணையான உள்ள சமன்பாடு கண்டுபிடிச்சிடலாம், செங்குத்தான உள்ள கோட்டினுடைய சமன்பாட்டை கண்டுபிடிச்சிடலாம். அப்போ இணைய ஒரு கோட்டுக்கு இணையான கோட்டினுடைய சமன்பாடு என்பது அந்த கோடினுடைய சமன்பாடு அப்படியே ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி தான் இருக்கும். எது மட்டும் தான் மாறும், கே மட்டும் தான் மாறும். அப்ப இதை யாபத்துல வச்சுக்கோங்க, இதை வச்சு ஈஸியா என்ன செஞ்சிடலாம், அந்த கோட்டினுடைய சமன்பாடுகளை கண்டுபிடிச்சிடலாம். இது ரெண்டு இணையான கோடு, ஒண்ணுக்கு ஒண்ணு இணை. இந்த இணையான கோட்டினுடைய சாய்வு கண்டு, இந்த இணையான கோட்டினுடைய சாய்வு எப்படி இருக்கும், எம்என்சி கோல்ட்டு எம் டூ அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். எம்என்சி கோல்ட்டு எம் டூ, ரெண்டு கோடு இணையா இருந்துச்சுன்னா ரெண்டு கோட்டினுடைய சாய்வு சமமா இருந்தா தான் அந்த கோடுகள் இணையும் சொல்ல முடியும். அதுக்கு பதிலாக வேற ஒரு சூத்திரம் இருக்குன்னு சொன்னோம்ல, அதை பார்ப்போம். இது ரெண்டு கோடு இணை, இந்த ரெண்டு கோடு ஒன்றுக்கு ஒன்று செங்குத்து. இந்த ரெண்டு கோடு ஒன்றுக்கு ஒன்று செங்குத்துன்னு சொன்னோம்னா அதுக்கு என்ன ஃபார்முலா, என்ன நிபந்தனை, ரெண்டு சாய்வையும் பெருக்குனா மைனஸ் ஒன்று வரும், எம் ஒன் இன்டு எம் டூ சிக்கல் டு மைனஸ் ஒன். இதுக்கும் வேற ஒரு ஃபார்முலா இருக்கு, அது இணை செங்குத்துன்னு சொல்றதுக்கு, அதை பார்ப்போமா. இது முதல் இது ஃபர்ஸ்ட் விளக்கம், ரெண்டு கோட்டினுடைய சாய்வு எம் ஒன் சிக்கல் டு எம் டூனா சாய்வுகள் சமம்னா இவ்விரு நோடுகள் நேர்கோடுகளும் இணையாகும். சாய்வுகளின் பெருக்கல் பலன் மைனஸ் ஒன்றுனா, எம் ஒன் இன்டு எம் டூ சிக்கல் மைனஸ் ஒன்றுனா இவரு நேர்கோடுகள் ஒன்று கொண்டு செங்குத்தானவை. இது நம்ம பழைய ஃபார்முலா. புதிய ஃபார்முலா என்ன அப்படின்னா, ரெண்டு கோடு இணையும் சொல்றதுக்கு, ரெண்டு கோடு இணையும் சொன்னால் நல்லா கவனிங்க, பொது வடிவத்தில் கொடுத்துருக்காங்க, ஏ ஏ ஒன் எக்ஸ் பிளஸ் பி ஒன் ஒய் பிளஸ் சி ஒன் மற்றும் ஏ டூ எக்ஸ் பிளஸ் பி டூ ஒய் பிளஸ் சி டூ இந்த இரு நேர் சீக்வல் டு ஜீரோ இந்த இரு நேர்கோடுகள் சமன்பாடுகள் கிழக்கில் பூஜ்ஜியமற்றவை எனில் அந்த நேர்கோடுகள் இணை என இருந்தால் ஏ ஒன் பை ஏ டூ சீக்வல் டு பி ஒன் பை பி டூ. இந்த ரெண்டு கோடி இந்த ரெண்டு கோடி இணையும் சொல்றதுக்கு இங்கே உள்ள எக்ஸின் கழுவான ஏ ஒன்னையும் இங்கே உள்ள எக்ஸின் கழுவான ஏ டூவையும் வகுத்தா வரக்கூடிய விடை எதுக்கு சமமாக இருக்கும் அப்படின்னா, ஒய்யின் கழுவான பி ஒன்னையும் ஒய்யின் கழுவான பி டூவை வகுத்தா வரக்கூடிய விடைக்கு சமம். அப்போ ரெண்டு கோடி இணையும்னா எம்என்சிக்கல் டு எம் எம் டூ என்பது பழைய சமன்பாடு நிபந்தனை. ரெண்டு கோடி இணையாக இருந்த புதிய நிபந்தனை என்னென்னா, எக்ஸின் கழுக்களை வகுத்தா வரக்கூடிய விடை ஒய்யின் கழுக்களை வகுத்தா வரக்கூடிய விடைக்கு சமம். அந்த ரெண்டு ரெண்டு நேர்கோட்டினுடைய சமன்பாட்டில் அப்போ ஏ ஒன் பை ஏ டூ சிக்கிட்டு பி ஒன் பை பி டூனா அது ரெண்டு இணை. செங்குத்துனா எக்ஸின் கழுக்களை பெருக்கி பிளஸ் ஒய்யின் கழுக்களை பெருக்கி வரக்கூடிய விட வந்து ஜீரோனா அந்த ரெண்டு கோடு ஒன்று கோடு செங்குத்து. ஏ ஒன் ஏ டூ பிளஸ் பி ஒன் பி டூ சிக்கிட்டு ஜீரோனா ரெண்டு கோடு செங்குத்து. ஏ ஒன் பை ஏ டூ பை சிக்கல் டு பி ஒன் பை பி டூ அப்படின்னு ரெண்டு விடை ஒன்றா வந்துச்சுன்னா அது இணை. எப்போ அப்படின்னா அந்த கிழுக்கள் வந்து எப்படி இருக்கணும், பூஜ்ஜியமற்றவா இருக்கணும். இந்த கிழுக்கள் இருக்குல்ல, எக்ஸினுடைய கிழி ஜீரோவாக இருக்கக்கூடாது, ஒய்யினுடைய கழுவும் ஜீரோவாக இருக்கக்கூடாது. இப்படி இல்லாமல் இருந்தால் இந்த நிபந்தனை பயன்படுத்தலாம். ரெண்டு கோடி இணைனா எக்ஸின் கழுக்களை வகுத்தா வரக்கூடிய விடை ஒய்யின் கழுக்களை வகுத்தா வரக்கூடிய விடைக்கு சமமாக இருக்கணும். அடுத்தது எக்ஸின் கழுக்களையும் பிளஸ் ஒய்யின் கழுக்களையும் பெருக்கி கூட்டினா வரக்கூடிய விடை சீக்கிரம் ஜீரோன்னா அது ஒன்றுக்குன்னு செங்குத்து.
சரிதானா? இதுதான் இந்த எடுத்துக்காட்டு கணக்குகளுக்கான விடை. 2 கோடி இணைனா என்ன நிபந்தனை, 2 கோடி செங்குத்துனா என்ன நிபந்தனை, இதை பார்த்துக்கிடுங்க. அடுத்தது இப்போ நேரம் அந்த பயிற்சிக்கு போயிடும், கணக்குக்கு போயிடுவோம், எடுத்துக்காட்டு கணக்குக்கு போயிடும். எடுத்துக்காட்டு 5.30 மொதல் எடுத்துக்காட்டு. இப்போ இந்த கணக்கை பார்ப்போம். அந்த கணக்கை ஃபஸ்ட்டு வாசிங்க. எடுத்துக்காட்டு 5.30 6x + 8y + 7 = 0 என்ற நேர்கோட்டினுடைய சாய்வு கணக்கு. ரொம்ப சிம்பிளான கணக்கு, 2 மார்க் கணக்கு. ஒரு கோடு கொடுத்துருக்கான், ஒரு கோட்டினுடைய சமன்பாடு பொதுவான வடிவம் கொடுத்துருக்கான். 6x + 8y + 7 = 0 என்ற நேர்கோட்டினுடைய சாய்வை காணுங்க. ஒரு கோட்டினுடைய சாய்வை கண்டுபிடிக்க ஃபார்முலா என்னது? எப்படி பொதுவான சமன்பாடு கொடுத்தா ஃபார்முலா என்ன படிச்சிருக்கோம், யாம இருக்கா? இப்போ தான் படிச்சுட்டு வந்தோம். m = -(x)^(y)). சரிதானா? அப்போ சாய்வுக்கான ஃபார்முலா இதுதான், -(x)^(y)). அப்போ -, இது ஃபார்முலாவோட மைனஸ். x^(x)) எத்தனை? x முன்னாடி உள்ளது 6/y. y^(y)) எத்தனை? y முன்னாடி உள்ளது 8. சரியா? அப்போ இதை சுருக்குங்க. இதை சுருக்குனா 3 × 6 = 4 × 8. அப்போ -3/4. ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. தேர்ஃபோர் கோட்டினுடைய சாய்வு என்னதுப்பா? தேர்ஃபோர் கொடுக்கப்பட்ட கோட்டினுடைய சாய்வு 6x + 8y + 7 = 0 என்ற கோட்டின் சாய்வு m = -3/4. சிம்பிளா முதல் கணக்கு முடிஞ்சிருச்சா? ஈஸியான கணக்கு தான், 2 மார்க் கணக்கு. அப்போ ஒரு கோட்டினுடைய சாய்வு கேட்கறாம்னா ஃபார்முலா அழைக்கிடுங்க. m = பொதுவான வடிவத்தை கொடுத்துருக்கு. அப்போ m = -(x)^(y)^(-) x^(x)^(y)^(-) x^(y)^(8). அதை ரெண்டையும் போட்டுட்டு சுருக்கணும் அப்படின்னா 3/4 கிடைச்சி. சரியா? அடுத்தது 1 கணக்கு 5.31 3x - 7y = 11. இதுக்கு இணையான கோட்டினுடைய சாய்வை கண்டுபிடிக்கணும். முதல்ல இந்த கொடுக்கப்பட்ட இந்த சமன்பாட்டை பொதுவான வடிவத்துக்கு மாத்திக்கிடுங்க. 3x - 7y, இந்த -(+11) இந்த சைடு வந்தா என்ன ஆயிரும்? -(-11) ஆயிரும். = 0. முதல்ல இதுக்கு இணையான கோட்டினுடைய சாய்வை கண்டுபிடிக்கணும். அப்படித்தானே? இந்த கோட்டுக்கு இணையான கோட்டினுடைய சாய்வை கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் அந்த கோட்டுக்கு சாய்வு கண்டுபிடிங்க. இந்த கோட்டினுடைய சாய்வு எவ்வளவு என்னது? இன் சாய்வு m = -(x)^(y)^(-)(x)^(3) / (y)^(-7). மைனஸ் 7 நல்ல கவனிங்க, குறி இருக்கு -7. சரிதானா? அப்போ இது m-க்கான விடை. அப்போ m = இந்த மைனஸ் என்ன செஞ்சிடலாம், அடிச்சிடலாம். அப்போ 3/7. அப்போ இந்த கோட்டினுடைய சாய்வு எவ்வளோ கிடைச்சிருக்கு? 3/7 கிடைச்சிருக்கு. சரிதானா? அப்போ 3x - 7y - 11 என்ற இன் சாய்வு 3/7 கிடைச்சிருக்கு. எனவே அக்கோட்டிற்கு இணையான கோட்டினுடைய சாய்வு 2 கோடி இணைனா அதை இப்படி எழுதிக்கிடுவோம். முதல்ல அந்த நிபந்தனை எழுதிக்கிடுவோமா? 2 கோடி இணைன்னு சொன்னா நிபந்தனை என்னது? இரு கோடுகள் இணையெனில் அவற்றின் சாய்வுகள் சமம். அவற்றின் சாய்வுகள் சமம். தேர்ஃபோர் அதாவது என்னது? m1 = என்னது? m2 அப்படின்னுடைய சாய்வுகள் சமம். தேர்ஃபோர் 3x மைனஸ்
ஏழு ஒய் மைனஸ் பதினொன்று சீக்குவல் டு ஜீரோ என்ற கோட்டுக்கு இணையான கோட்டு தானே கேட்டிருக்காங்க. என்ற கோட்டிற்கு இணையான கோட்டின் சமன்பாடு. சரி, கோட்டின் சாய்வு அதுவும் எப்படி தான் வரும்? எம் டூ சிக்கல் டூ, அதுவும் அதே தான். விட முதல் கோட்டினுடைய சாய்வு எவ்வளவு வந்திருக்கு? மூணு பை ஏழு. அப்போ ரெண்டாவது கோட்டினுடைய சாய்வினுடைய விடையும் எவ்வளவுதான்? அதுக்கு இணையான கோட்டினுடைய சாய்வினுடைய விடையும் எவ்வளவுதான்? மூணு பை ஏழு தான். ஏன் அப்படின்னா, ரெண்டு கோட்டினுடைய சாய்வு ஒண்ணுக்கு ஒண்ணு எப்படி செங்குத்து? சரி, இணை. இணைங்கும் போது அவற்றினுடைய சாய்வுகள் எப்படி இருக்கும்? சமமா இருக்கும். அடுத்து ரெண்டு, அதுல ரெண்டாவது கேள்வியை கவனிங்க. ரெண்டு எக்ஸ் மைனஸ் மூணு பை பிளஸ் எட்டு சிக்கல் சீரோ என்ற கோட்டினுடைய செங்குத்தான நேர்கோட்டினுடைய சாய்வு கண்டுபிடிச்சிருக்காங்க. முதல்ல ரெண்டு எக்ஸ் பிளஸ் சரி ரெண்டு எக்ஸ் மைனஸ் மூணு பிளஸ் எட்டு சிக்கல் சீரோ அந்த சமன்பாடை முதல்ல எழுதிக்கிறோம், அதுக்கு சாய்வு கண்டுபிடிக்கிறோம். அப்ப ரெண்டு எக்ஸ் மைனஸ் எட்டு ஒய் சார் ரெண்டு எக்ஸ் மைனஸ் மூணு பிளஸ் எட்டு சிக்கல் சீரோ என்ற கோட்டின் சாய்வு சீக்வல் டு ஃபார்முலா எழுதிருக்குமா, எம் சீக்வல் டு மைனஸ் ஆஃப் எக்ஸின் கெழு பை ஒய்யின் கெழு. இப்போ இந்த கோட்டினுடைய சாய்வு எம் ஒன் அப்படின்னு வச்சுக்கிடோமா, எம் ஒன். இந்த கோட்டினுடைய சாய்வு மைனஸ் ஆஃப் எக்ஸின் கெழு. அப்போ மைனஸ் எக்ஸின் கெழு எத்தனை? ரெண்டு பை ஒய்யின் கெழு. ஒய்யின் கெழு எத்தனை? மைனஸ் மூணு. அப்ப இந்த மைனஸ் இந்த மைனஸ் அடிச்சிடலாம். எம் ஒனுக்கான விடை வந்து எத்தனை? ரெண்டு இன்டு மூணு. சரியா, ரெண்டு பை மூணு. அப்போ இந்த கோட்டினுடைய சாய்வு ரெண்டு பை மூணு. இதுக்கு செங்குத்தான கோட்டினுடைய சாய்வு கேட்கறேன் அப்படித்தானே. அப்போ இரு கோடுகளும் இரு கோடுகளும் ஒன்றுக்கொன்று செங்குத்து என்பதால் நிபந்தனை என்ன? எம் ஒன் இன்டு எம் டூ சீக்வல் டு மைனஸ் ஒன்று. சரியா, இதில் எம் ஒன் என்பது முதல் கோட்டினுடைய சாய்வு, எம் டூ என்பது இரண்டாவது கோட்டினுடைய சாய்வு. அதுக்கு செங்குத்தாறு ஒரு கோட் இருக்குல்ல, அந்த கோட்டினுடைய சாய்வு. சரி, இப்போ நம்மளுக்கு அந்த செங்குத்தான கோட்டினுடைய சாய்வு தான் வேணும். அப்போ நம்மளுக்கு என்ன செய்யலாம்? இப்போ ஏற்கனவே வந்து எம் ஒன் எத்தனை கண்டுபிடிச்சிருக்கிறோம்? ரெண்டு பை மூணா, அதை போடுவோம். அப்போ ரெண்டு பை மூணு எம் டூ. இன்னும் செங்குத்தான கோட்டுடைய சாய்வு தெரியாது, ஆனால் ஒன்று ரெண்டு ஒன்றுக்கு ஒன்று செங்குத்துனால அவற்றோட சாய்வு பெருக்குன விட எத்தனை? மைனஸ் ஒன். இப்போ எனக்கு என்ன வேணும்? அந்த செங்குத்தான கோட்டினுடைய சாய்வு வேணும், எம் டூ வேணும். இப்போ அதை மட்டும் இந்த சைடில் வச்சுட்டு இந்த ரெண்டு பை மூணு அந்த பக்கம் போனால் அது தலைமாதி போகும், மூணு பை ரெண்டாம் மாறும். மைனஸ் ஒன்றை வச்சு மூணை பெருக்கணும் அப்படின்னா அது மைனஸ் மூணு ஆயிரும். இப்போ மைனஸ் மூணு பை ரெண்டு. அப்போது அந்த கொடுக்கப்பட்ட கோட்டினுடைய செங்குத்தான கோட்டினுடைய சமன்பாடு சாய்வு மைனஸ் மூணு பை ரெண்டு. அப்போ விட எழுதிக்கலாமா? அப்போ அப்போ ரெண்டு எக்ஸ் மைனஸ் மூணு பை பிளஸ் எட்டு சீக்கிரம் ஜீரோ என்ற கோட்டுக்கு செங்குத்தான கோட்டினுடைய சாய்வு ரெண்டு எக்ஸ் மைனஸ் மூணு பை பிளஸ் எட்டு சீக்கிரம் ஜீரோ செங்குத்தான கோட்டின் சாய்வு எம் சிக்வல் டு மைனஸ் மூணு பை ரெண்டு. அப்ப சிம்பிள் கணக்காயிடுச்சா, மொத்தம் ரெண்டு கணக்கு முடிச்சிருக்கோம். அடுத்து எடுத்துக்காட்டு மூணு புள்ளி ரெண்டு. எடுத்துக்காட்டு மூணு புள்ளி ரெண்டுல ரெண்டு எக்ஸ் பிளஸ் மூணு பை மைனஸ் எட்டு சீக்கிரம் ஜீரோ என்பது ஒரு சமன்பாடு, நாலு எக்ஸ் பிளஸ் ஆறு ஒய் பிளஸ் பதினெட்டு சீக்கிரம் ஜீரோ என்பது ஒரு நேர்கோட்டினுடைய சமன்பாடு, ஆகிய நேர்கோடுகள் ஒன்றுக்கொண்டு இணை என காட்டுக.
நம்ம ஏற்கனவே படித்த மாதிரி இணை என காட்டணும்னா அவற்றின் சாய்வுகள் எப்படி இருக்கணும், சமமாக இருக்கணும். இது பழைய ஃபார்முலா, அதாவது இதுக்கு முந்தைய பயிற்சியில் உள்ள ஃபார்முலா. இந்த பயிற்சியில் ஒரு புதிய ஃபார்முலா ஒன்று அறிமுகப்படுத்திருக்காங்க. அது என்னென்னா, ரெண்டு எக்ஸின் கழுக்களை வகுத்தா வரக்கூடிய விடையும் ஒயின் கழுக்களை வகுத்தா வரக்கூடிய விடையும் சமமாக இருந்தால் அந்த ரெண்டு கோடு என்ன செஞ்சிடலாம், இணையும் சொல்லிடலாம். நல்லா கவனிங்க, எதுவுமே பூஜ்ஜியம் இல்லை, சைபர் இல்லை. எனவே இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தலாம். அப்போது ரெண்டு கோடு இணையும் சொல்லணும்னா, நல்லா கவனிங்க, இது ஏ ஒன் எக்ஸின் கழுக்கள் ஃபுல்லாக ஏ ஒன், இது ஏ ஒன்ப்பா, இந்த இருக்குல்ல, இது வந்து ஏ ஒன், இது பி ஒன், இது சி ஒன், இது ஏ டூ, இது பி டூ, இது சி டூ. அப்போது ரெண்டு கோடி இணை இருந்தால் மட்டுமே ஏ ஒன் பை ஏ டூ சீக்வல் டு பி ஒன் பை பி டூ. இந்த நிபந்தனை வந்துச்சுன்னா இந்த ரெண்டு கோடு ஒன்று கொண்டு இணைன்னு சொல்லிடலாம். சாய்வு பயன்படுத்தி சாய்வு சூத்திரத்தில் என்ன செய்யணும், ரெண்டு கோடியோட சாய்வு எம் ஒன் சீக்வல் டு எம் டூனா ரெண்டு கோடி இணையணும். அப்போ இந்த ஃபார்முலா நம்ம பயன்படுத்துவோம். அப்போ நல்லா கவனிங்க, முதல்ல அதை எடுத்து எழுதிக்கிறேன். ரெண்டு எக்ஸு ப்ளஸ் மூணு ஒய் மைனஸ் எட்டு சீக்கிரம் டு ஜீரோ. இதில் ஏ ஒன்று ஏற்றினேன், பி ஒன்று ஏற்றினேன், சி ஒன்று என்னன்னு எழுதிக்கிடுங்க. ஏ ஒன்று ஏற்றின ரெண்டு, பி ஒன்று ஏற்றின மூணு, சி ஒன்று வந்து மைனஸ் எட்டு. அடுத்தது இன்னொன்று, நாலு எக்ஸ் ப்ளஸ் ஆறு ஒய் ப்ளஸ் பதினெட்டு சீக்கிரம் டு ஜீரோ. நாலு எக்ஸு ப்ளஸ் ஆறு ஒய் ப்ளஸ் பதினெட்டு சீக்கிரம் டு ஜீரோ. இதில் ஏ டூ பி டூ சி டூ. ஏ டூ நாலு, பி டூ ஆறு, சி டூ வந்து பதினெட்டு. இதை தனியாக எழுதிக்கிடுவோம். அப்போது முதல்ல இந்த கணக்கு நிபந்தனை போட்டு பார்ப்போமா. இரு கோடுகள் இணை என்பது இணை என்றால் ஏ ஒன் பை ஏ டூ சிக்கல் டு பி ஒன் பை பி டூ என்ற நிபந்தனையை பூர்த்தி செய்ய வேண்டும். அப்ப கவனிங்க, ஏ ஒன் எத்தனை ரெண்டு, ஏ டூ எத்தனை நாலு. Therefore, A1 by A2 is equal to B1 by B2. அதில் அந்த நிபந்தனை நிறைவு செய்ய போகிறோம். நிறைவு செய்ய சரியாக இருக்கான்னு பார்ப்போம். அப்போ ஏ ஒன் ஏற்றின ரெண்டு, ஏ டூ வந்து நாலு, பி ஒன் வந்து மூணு, பி டூ ஆறு. அப்போ ஏ ஒன் வந்து ரெண்டு, ஏ டூ வந்து நாலு, பி ஒன் வந்து மூணு, பி டூ வந்து ஆறு. அப்போ இதை வகுத்து பாருங்க, ஓ ரெண்டா ரெண்டு, ஈ ரெண்டு நாலு, ஒரு மூணு மூணு, இரு மூணு ஆறு. அப்போ இந்த பக்கமும் ஒன்று பை ரெண்டு வருது, அந்த சைடும் ஒன்று பை ரெண்டு வருது. எனவே தேர்ஃபோர் கொடுக்கப்பட்ட கோடுகள் இணை கோடுகளாகும். இந்த நிபந்தனையை மட்டும் நிறைவு செஞ்சால் போதும்பா. கொடுக்கப்பட்ட கோடுகள் இணை கோடுகளாகும். சரியா, ரொம்ப சிம்பிளான பயணம். இந்த பக்கம் ஒன்று பை ரெண்டு வந்துச்சு, அந்த பக்கம் ஒன்று பை ரெண்டு வந்துச்சு. அடுத்து எடுத்துக்காட்டு அஞ்சு புள்ளி மூணு மூணு, ரெண்டு கோட்டினுடைய சமன்பாடு கொடுத்துருக்கேன். எக்ஸ் மைனஸ் ரெண்டு பை ப்ளஸ் மூணு சீக்கிரம் டு ஜீரோ, ஆறு எக்ஸ் ப்ளஸ் மூணு பை ப்ளஸ் எட்டு சீக்கிரம் டு ஜீரோ ஆகிய நேர்கோடுகள் ஒன்றுக்கொண்டு செங்குத்தான வினை காட்டுக. செங்குத்தான வினை காட்டணும்னா இந்த நிபந்தனை நிறைவு செய்யணும். ஏ ஒன் ஏ டூ எக்ஸினுடைய கிழக்குகளையும் எக்ஸினுடைய கிழக்குகளை பெருக்கி ப்ளஸ் ஒய்யினுடைய கிழக்குகளை பெருக்கி கூட்டினா வரக்கூடிய விட வந்து ஜீரோன்னு வந்துச்சுன்னா இந்த ரெண்டு கோடு ஒன்று கொண்டு செங்குத்து அப்படின்னு சொல்லிடலாம். முதல்ல கொடுக்கப்பட்ட சமன்பாடுக்கு எக்ஸினுடைய கிழக்குகள் எழுதிக்கிடுங்க. எக்ஸினுடைய கிளை எத்தனை, இங்கே வந்து முன்னாடி எத்தனை இருக்குது, ஒன்று இருக்குன்னு அர்த்தம், ஒன்றுமே இல்லைன்னா ஒன்றுன்னு இருக்குன்னு அர்த்தம். அப்போ ஏ ஒன் எத்தனை ஒன்று, ஏ டூ வந்து ஆறு, அப்புறம் பி ஒன் எத்தனை அப்படின்னா மைனஸ் ரெண்டு,
வீட்டு வந்து இந்த இருக்கு, ஒய்க்கினுடைய கழு மூணு, இந்த ரெண்டும் போதும். அப்போ இந்த நிபந்தனை நிறைவு செய்தான் பார்ப்போமா. அப்போ ஏ ஒன் ஏ டூ பிளஸ் பி ஒன் பி டூ இதை நிறைவு செய்தான் பார்ப்போம். முதல்ல ஏ ஒன், ஏ ஒன் இண்டு ஏ டூ, ஏ ஒன் இண்டு ஏ டூ எத்தனை, ஒன்று இண்டு ஆறு, ஒன்று இண்டு ஆறு பிளஸ் பி ஒன் பி டூ இந்த இருக்கலாம் பி ஒன் பி சரி அது கீழே எழுதுவோம், அந்த சைடு இடம் இல்லை. சீக்கல் டு ஏ ஒன் எத்தனை, ஒன்னையும் ஆறையும் பெருக்கணும், ஏ ஒன் ஏ டூ ஒன்று இண்டு ஆறு பிளஸ் பி ஒன் பி டூ மைனஸ் ரெண்டையும் மூணையும் பெருக்கணும், மைனஸ் ரெண்டு இண்டு மூணு. இப்போ ஒன்றே ஆறையும் பெருக்குனா ஒரு ஆறு ஆறு பிளஸ் இண்டு மைனஸ் மைனஸ் இரு மூணு ஆறு. அப்போ ஆறையும் ஆறையும் கழிச்சா விட என்ன வருது, ஜீரோன்னு வருது. அப்போ பாருங்க ஏ ஒன் ஏ டூ பிளஸ் பி ஒன் பி டூ சீக்கல் டு ஜீரோன்னு வந்துடுச்சா. அப்போ இந்த நிபந்தனையை அது பூர்த்தி செஞ்சிருச்சு. எக்ஸினுடைய கழுக்களை பெருக்கி பெருக்கி வரக்கூடிய விடையையும் ஒயினுடைய கழுக்களை பெருக்கி வரக்கூடிய விடையும் கூட்டினா விட ஜீரோன் வந்தா அந்த ரெண்டு கோடுகளும் ஒன்றுக்கு ஒன்று என்னது, செங்குத்து. எனவே தேர் ஃபோர் இங்கேயே முடிச்சிடலாம். தேர் ஃபோர் இரு கோடுகளும் ஒன்றுக்கொன்று செங்குத்தாகும். அப்ப எடுத்துக்காட்டு அஞ்சு புள்ளி மூணு மூணு முடிச்சிட்டோம். இப்ப எடுத்துக்காட்டு அஞ்சு புள்ளி மூணு நாலு. அது கணக்கை வாசிப்போம். மூணு எக்ஸ் மைனஸ் ஏழு சீக்வல் டு பனிரெண்டு என்ற நேர்கோட்டுக்கு இணையாகவும் ஆறு கமா நாலு என்ற புள்ளி வழி செல்வதுமான நேர்கோட்டினுடைய சமன்பாட்டை காண்க. இந்த கோட்டுக்கு இணையாக ஒரு கோடு போகுதான், அப்புறம் இந்த புள்ளி வழியே அந்த கோடு போதும். அப்போ இந்த கோட்டுக்கு இந்த எந்த இந்த எந்த புள்ளி வழியாக போதும், ஆர்க்கமான ஆறு. அப்போ ஒரு கோட்டினுடைய சமன்பாடு கண்டுபிடிக்கணும்னா ரெண்டு அளவு தேவை. இதில் ஒரு புள்ளி மட்டும்தான் தெரியும், அப்போ சாய்வு தெரியாது. அதனால இந்த கோட்டுக்கு இணையும் சொல்லிக்கனால இந்த கோட்டினுடைய சாய்வை கண்டுபிடிச்சிட்டோம்னா அது இந்த ஆர்க்கமான நாலு என்ற கோடு போதில்ல அதனுடைய சாய்வுக்கு சமம். அப்போ அந்த ஆர்க்கமான நாலு என்ற புள்ளி வழியாக செல்லக்கூடிய கோட்டுக்கு ஒரு புள்ளியும் தெரியும் சாய்வும் தெரியும்னா நேர்கோட்டு சமன்பாடு கண்டுபிடிச்சிடலாம். முதல்ல இந்த கோட்டுக்கு இணை என்பதனால இதை வச்சு இந்த ஆறு கமா நாலு என்ற புள்ளி வழியாக செல்லக்கூடிய கோட்டுக்கு சாய்வை கண்டுபிடிச்சிடலாம். முதல் கேள்வி, புள்ளி வழி செல்வதன்மான நேர்கோட்டின் சமன்பாடு காணுங்க அப்படின்னு கேட்டிருக்கான். இந்த புள்ளி வழியாக செல்லக்கூடியது முதல்ல இந்த கோட்டுக்கு இணையும் சொல்லிக்கனால இந்த கோட்டினுடைய சாய்வை கண்டுபிடிச்சிட்டோம்னா அது இந்த கோட்டினுடைய சாய்வுக்கு சமம். அதுக்கப்புறம் பார்ப்போம் அடுத்த கணக்கு. முதல்ல இந்த இதை செய்வோம். கொடுக்கப்பட்ட சமன்பாடு மூணு எக்ஸ் மைனஸ் ஏழு ஒய் மைனஸ் பன்னிரெண்டு சீக்கிரம் டு ஜீரோ. எப்போது சமன்பாட்டை பொதுவான வடிவத்துக்கு மாத்திக்கிடுங்க. இதனுடைய சாய்வுக்கு என்ன ஃபார்முலா, தேர் ஃபோர் சாய்வு எம். என்ன ஃபார்முலா சொல்லுங்க, எம் ஒன்று வச்சுக்கிட்டோமா, எம் ஒன். என்ன ஃபார்முலா, மைனஸ் ஆஃப் எக்ஸின் கழு பை ஒயின் கழு. இப்போ மைனஸ் ஆஃப் எக்ஸின் கழு இது மூணு மூணா, மைனஸ் ஆஃப் எக்ஸின் கழு மூணு பை ஒயின் கழு மைனஸ் ஏழு. அப்போ இந்த மைனஸ் இந்த மைனஸ் அடிச்சுட்டோம் அப்படின்னா எம் ஒன்று எத்தனை, மூணு. அப்போ therefore மூணு எக்ஸ் மைனஸ் ஏழு பை மைனஸ் பனிரெண்டு சீக்வல் டு ஜீரோக்கு இணையான கோட்டினுடைய சாய்வு சாய்வுகள் சமம் அப்படித்தானே. அப்போ இணையான கோட்டினுடைய சாய்வு சமம் என்பதனால அப்போ எம் ஒன் சிக்கல் எத்தனை ஆயிரும், எம் டூ ஆயிரும். தேர்ஃபோர் எம் டூக்கு என்ன மதிப்பு தான், மூணு பை ஏழு தான், சரியா. அப்போ புதிய கோட்டினுடைய சாய்வு எத்தனை, மூணு பை ஏழு. இப்போ அந்த கோடு எந்த புள்ளி வழியாக போகுது, ஆறுக்கமா நாலு தானே. அப்போ கணக்கு ஆரம்பிப்போம். அதனுடைய சமன்பாடு தான் கேட்டிருக்கான். ஆறுக்கமா நாலு என்ற புள்ளி வழி செல்வதும் முதல்ல சாய்வு கண்டுபிடிச்சு சமம் சொல்லிட்டு சாய்வு சமப்படுத்திட்டு ஆறுக்கமா நாலு என்ற புள்ளி வழி செல்வதும் சாய்வு எம் டூ மை சாரி மூணு பை ஏழு உடையதுமான ச
சாய்வு மூணு பை ஏழு உடையதுமான நேர்கோட்டின் சமன்பாடு. அப்போ ஒரு நேர்கோட்டினுடைய சமன்பாடு கண்டுபிடிக்கணும்னா மொத்தம் ரெண்டு, ஏதாவது ரெண்டு அளவு இருக்கணும், ஏதாவது ரெண்டு அளவு இருக்கணும். ஒரு புள்ளியும் ஒரு சாய்வும் தெரியுது இந்த கணக்கில். அப்போ இந்த புள்ளியும் சாய்வும் தெரிஞ்சா நேர்கோட்டின் சமன்பாடுக்கு ஃபார்முலா சொல்லுங்க. ஒரு புள்ளியும் சாய்வும் தெரிஞ்சா நேர்கோட்டின் சமன்பாடுக்கு ஃபார்முலா ஒய் மைனஸ் ஒய் ஒன் இஸ் ஈக்குவல் டு எம் இன்டி எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன். இது முக்கியமான கணக்கு ஃபார்முலா. அப்போ அந்த ஃபார்முலா எழுதிக்கலாமா? ஒய் மைனஸ் ஒய் ஒன் ஒய் மைனஸ் ஒய் ஒன் இஸ் ஈக்குவல் டு எம் இன்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன். அப்போ இந்த ஃபார்முலாவில் வரக்கூடிய எக்ஸ் ஒன் ஒய் ஒன் என்ன, சாய்வு என்ன? சாய்வு வந்து மூணு பை ஏழு. எக்ஸ் ஒன் வந்து ஒய் ஒன் வந்து எந்த புள்ளி வழியாக போகுதோ அந்த புள்ளி. இந்த புள்ளி வழியாக போகுது ஆறுக்கமா நாலு, இதுதானா? ஆறுக்கமா நாலு. அப்போ ஆறு வந்து எக்ஸ் ஒன்று, நாலு வந்து ஒய் ஒன். இப்போ இந்த சமன்பாட்டில் பிரதிடலாமா? ஒய்க்கு ஒய் தான், ஒய் ஒன் எத்தனை நாலு மைனஸ் நாலு, எம் வந்து மூணு பை ஏழு, எக்ஸ் வந்து எக்ஸ் தான், எக்ஸ் ஒன்று வந்து எத்தனை ஆறு. இப்போது இந்த ஏழை வச்சு ஒய்யையும் நாலையும் பெருக்கணும், இந்த மூணை வச்சு எக்ஸையும் ஆறையும் பெருக்கணும். ஏன்னா இது பின்னங்கிறனால குறுக்க பிரிக்க வேண்டியது. ஏழு இண்டு ஒய் ஏழு ஒய் ஏழு நாங்க இருபத்தெட்டு மைனஸ் இருபத்தெட்டு, மூணு இண்டு எக்ஸ் மூணு எக்ஸ் மூவாறு மூணு ப்ளஸ் இண்டு மைனஸ் மைனஸ் மூவாறு பதினெட்டு. இப்போ சமன்பாடை வந்து ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ப்ளஸ் சி சிக்கு ஜீரோ என்ற வடிவத்துக்கு மாற்றணும். அதுக்கு முன்னாடி எக்ஸினுடைய மதிப்பை குறிய கவனிங்க ப்ளஸ்ஸு. இப்போ மற்ற எல்லாத்தையும் இந்த சைடு கொண்டு வரணும். இப்போ மூணு எக்ஸை ஒரே சைடு வச்சுக்கோங்க, மூணு எக்ஸ். அடுத்து ஒய் தான் வரணும். இந்த ப்ளஸ் ஏழு ஒய் இந்த பக்கம் வந்தால் மைனஸ் ஏழு ஒய்னு ஆயிரும். இந்த பக்கம் ஏற்கனவே பதினெட்டு மைனஸ் பதினெட்டு இருக்கு. இந்த மைனஸ் இருபத்தெட்டு இந்த சைடு வரும்போது ப்ளஸ் இருபத்தெட்டு ஆயிரும். சீக்குவல் டு ஜீரோ. அப்புறம் இது சுருக்குங்க, மூணு எக்ஸ் மைனஸ் ஏழு ஒய் பதினெட்டுக்கு இருபத்தெட்டு போகாது, இருபத்தெட்டுக்கு பதினெட்டு போனால் பத்து. பெரியனுடைய அடையாளம் ப்ளஸ், அப்போ ப்ளஸ் பத்து சீக்குவல் டு ஜீரோ. இதுதான் கொடுக்கப்பட்ட கோட்டினுடைய சமன்பாடு. அவன் கேட்ட கேள்வி இருக்குல்ல, அதுக்கான சமன்பாடு. அப்போ தேவையான நேர்கோட்டினுடைய சமன்பாடு மூணு எக்ஸ் மைனஸ் ஏழு ஒய் ப்ளஸ் பத்து சீக்கிரம் ஜீரோ அப்படின்னு எழுதிக்கணும். அல்லது இப்படி எழுதிக்கணும், ஆறுக்கமா நாலு என்ற புள்ளி வளை செல்லக்கூடிய நேர்கோட்டினுடைய சமன்பாடு மூணு எக்ஸ் மைனஸ் ஏழு ஒய் ப்ளஸ் பத்து சீக்கிரம் ஜீரோ. சரியா? அடுத்தது எடுத்துக்காட்டு மூணு புள்ளி அஞ்சு புள்ளி மூணு அஞ்சு ஒய் சீக்கிரம் டு ஒய் சிக்கல் டு மைனஸ் நாலு பை மூணு எக்ஸ் மைனஸ் ஏழு என்ற நேர்கோட்டுக்கு செங்குத்தானதும் ஏழுக்கமா மைனஸ் ஒன்று என்ற புள்ளி வழி செல்லுவதுமான நேர்கோட்டினுடைய சமன்பாட்டை காணுங்க. இதுதான் கேள்வி. அப்போ இந்த இதுக்கு வந்து இந்த சமன்பாடு இது தேவையில்லை, இதை வச்சு ஈஸியாக நம்ம என்ன செஞ்சிடலாம், கண்டுபிடிச்சிடலாம். முதல்ல எந்த நேர்கோட்டுக்கு செங்குத்து நாம சொல்றான் அப்படின்னா, அப்போ அஞ்சு புள்ளி மூணு அஞ்சு கவனிக்க ஒய் சிக்கல் டு நாலு பை மூணு எக்ஸ் மைனஸ் ஏழு என் நேர்கோட்டுக்கு செங்குத்தானதும் ஏழுக்குமா மைனஸ் ஒன்று ஒன்று என்ற புள்ளி வழி செல்வதுமான நேர்கோட்டின் சமன்பாடு. இந்த நேர்கோட்டின் சமன்பாடு கொடுத்தாச்சு. இந்த புள்ளி வழியாக செல்லக்கூடிய நேர்கோட்டின் சமன்பாடை கேட்டிருக்கான். எது எந்த புள்ளி ஏழுக்கமா மைனஸ் ஒன்று, அந்த ஏழுக்கமா மைனஸ் ஒன்று வழியாக செல்லக்கூடிய அந்த கோடானது எதுக்கு செங்குத்தான், இதுக்கு செங்குத்தான். இதுதான் கண்டிஷன். முதல்ல ஒய் சிக்கல் டு நாலு பை மூணு எக்ஸ் மைனஸ் ஏழின் சாய்வு. சாய்வுக்கு இப்படி இருந்த ஒய்சுக்கல் டு எம்எக்ஸ் ப்ளஸ் சி என்ற வடிவத்தில் இருந்துச்சுன்னா எக்ஸினுடைய பக்கம் எக்ஸின் கிழவு தான் சாய்வு. அப்போ எம் ஒன் சிக்கல் டு நாலு பை மூணு. இந்த சமன்பாடு எப்படி தான் இருக்கு அப்படின்னா ஒய்சுக்கல் டு எம்எக்ஸ் ப்ளஸ் சி என்ற வடிவத்தில் இருக்கு. அப்போ இங்கே பக்கம் ஒய் மட்டும்தான் இருக்கு. அப்போ எக்ஸ் பக்கத்தில் வர்றது தான் சாய்வு. சரிதானா? இந்த இதுபடி தான் நம்ம செஞ்சுருக்கோம். அப்போ சாய்வு எத்தனை, நாலு பை மூணு. இப்போ இந்த நேர்கோட்டுக்கு செங்குத்தா தானே இந்த இதில் இந்த புள்ளி வழியாக கூடிய செல்லக்கூடிய கோடு போகுது அப்படித்தானே? அப்போ அதனுடைய சாய்வு கண்டுபிடிக்கணும்னா இரு கோடுகள் ஒன்று கொண்டு செங்குத்தி எனில் எம் ஒன் இண்டு எம் டூ சீக்குவல் டு மைனஸ் ஒன்று. இந்த நிபந்தனை நம்ம படிச்சிருக்கோம். ரெண்டு கோடு ஒன்று கொண்டு செங்குத்துனா அவருடைய சாய்வுடைய பெருக்கல் பலன் ரெண்டையும் பெருக்குனா மைனஸ் ஒன்று வரும். எம் ஒன்னுடைய சாய்வு எவ்வளவு, நாலு பை மூணு. அப்போ இதனுடைய சாய்வு எம் ஒன் வந்து நாலு பை மூணு. எதுக்கு சாய்வு தெரியாது, அந்த புள்ளி வழியாக செல்லக்கூடிய கோட்டினுடைய சாய்வு எம் டூ தெரியாது. அப்போ அது வேணும்னா எம் டூ சிக்கல் டு இந்த நாலு பை மூணு அந்த சைடு போகும்போது எப்படி ஆகும், மூணு பை நாலாக மாறும். இப்போ மைனஸ் ஒன்று வச்சு மூணை பெருக்கணும் அப்படின்னா அது மைனஸ் மூணு ஆயிரும். அப்போ எம் டூ சிக்கல் டு மைனஸ் மூணு பை நாலு.
இப்போ எம் டூ கண்டுபிடிச்சாச்சா? எம் டூ கண்டுபிடிச்சோம். அப்போ அந்த அது எதனுடைய சாய்வு அப்படின்னா, அந்த ஏழு கமா மைனஸ் ஒன்று இருக்குல்ல, அந்த புள்ளி வழியாக செல்லக்கூடிய கோட்டினுடைய சாய்வு. அப்போ நம்ம கணக்கு வகை எழுதலாமா? கேள்விக்கு இப்போ இந்த வார்த்தை ஏழு கமா மைனஸ் ஒன்று என்ற புள்ளி வழி செல்வதும் சாய்வு எம் டூ சிக்கல் டு மைனஸ் மூணு பை நாலு உடையதுமான நேர்கோட்டின் சமன்பாடு ஒரு நேர்கோட்டின் சமன்பாடு கண்டுபிடிக்கணும்னா ஏதாவது ரெண்டு அளவு தெரியணும். இங்க ஒரு புள்ளியும் ஒரு சாய்வும் இருக்கு. அப்போ ஒரு புள்ளியும் சாய்வும் கொடுத்தோம்னா நேர்கோட்டின் சமன்பாடுக்கு ஃபார்முலா சொல்லுங்க. அப்போ ஒரு புள்ளியும் ஒரு சாய்வும் கொடுத்திருந்தோம்னா ஒய் மைனஸ் ஒய் ஒன் இஸ் ஈக்வல் டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன். சாரி, எம் இண்டு ஒய் மைனஸ் ஒய் ஒன் இஸ் ஈக்வல் டு எம் இண்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன். ஒரு புள்ளியும் ஒரு சாய்வும் கொடுத்தோம்னா நேர்கோட்டின் சமன்பாடு இதுதான். இப்போ எக்ஸ் ஒன் ஒய் ஒன் என்பது இந்த புள்ளி, எக்ஸ் ஒன் ஏழு ஒய் ஒன் வந்து மைனஸ் ஒன், சாய்வு எத்தனை? மைனஸ் மூணு பை நாலு. இப்போ எழுதிக்கலாமா? எக்ஸ் ஒன் ஒய் ஒன் சாய்வு எம் டூ மைனஸ் மூணு பை நாலு, அதாவது எம்னு போட்டுக்கிடுமா, மைனஸ் மூணு பை நாலு. இது மைனஸ் ஒன்று, எக்ஸ் ஒன் வந்து ஏழு. இப்போ அந்த கோட்டினுடைய சாய்வை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த இதில் இந்த சமன்பாட்டில் அந்த புள்ளியினுடைய மதிப்பை போடுங்க. ஒய் மைனஸ் ஒய் ஒன் எத்தனை? மைனஸ் ஒன்று சீக்வல் டு மைனஸ் மூணு பை நாலு இண்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் எத்தனை? ஏழு. இப்போ இந்த மைனஸையும் இந்த மைனஸையும் பெருக்கினா அது என்ன ஆயிரும்? ப்ளஸ்ன்னு ஆயிரும். இந்த நாலை வச்சு ஒய்யையும் ஒன்றையும் பெருக்கணும், இந்த மைனஸ் மூணை வச்சு எக்ஸையும் ஏழையும் பெருக்கணும். அடுத்த சமன்பாடை சுருக்கும்போது இப்படித்தான் பெருக்கணும். அப்போ நாலை வச்சு பெருக்கும்போது நாலு ஒய், நாலு ப்ளஸ் நாலு இண்டு ஒன்று நாலு, மைனஸ் மூணு இண்டு எக்ஸ் மைனஸ் மூணு எக்ஸ், மைனஸ் இண்டு மைனஸ் ப்ளஸ் மூணு இருபத்தி ஒன்று. இப்போ சமன்பாடு ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் சிக்குல் டு சி என்று மாற்றணும். அப்போ இந்த சமன்பாடை வந்து எக்ஸுக்கு முன்னாடி என்ன இருக்குது? மைனஸ் இருக்குது, அதனால அது ப்ளஸ் ஆமாம் அந்த சைடு கொண்டு விடுவோம். அப்போ மூணு எக்ஸு அந்த சைடில் இருக்கிற எத்தனை இருக்குது? நாலு ஒய் இருக்குது ப்ளஸ் நாலு. இந்த இருபத்தொன்று இந்த சைடு வரும்போது மைனஸ் இருபத்தொன்னாயிரம் சிக்குல் டு ஜீரோ. அப்போ மூணு எக்ஸு ப்ளஸ் நாலு ஒய், இந்த இருபத்தொன்னுலேருந்து நாலை கழிச்சா அப்படின்னா பதினேழு. இப்போ மைனஸ் பதினேழு சிக்குவல் டு ஜீரோ. இதுதான் கொடுக்கப்பட்ட கோட்டினுடைய கோட்டிற்கு செங்குத்தாக உள்ள கோட்டினுடைய சமன்பாடு. அந்த கோடு எது வழியாக போகுது அப்படின்னா ஏழு கம மைனஸ் என்ற புள்ளி வழியாக போகுது. அப்போ ஏழு கம மைனஸ் என்று மைனஸ் ஒன்று என்ற புள்ளி வழியாகவும் சாய்வு மைனஸ் மூணு பை நாலு உடையதுமான கோட்டினுடைய சமன்பாடு மூணு எக்ஸ் ப்ளஸ் நாலு ஒய் மைனஸ் பதினேழு ஒய் சிக்கல் டு பதினேழு சிக்கல் டு ஜீரோ அப்படின்னு செஞ்சிடலாம், முடிச்சிடலாம். எடுத்துக்காட்டு அஞ்சு புள்ளி ஆறு, அஞ்சு புள்ளி மூணு ஆறையும் நம்ம வந்து அஞ்சு புள்ளி மூணு ஏழையும் அடுத்த வீடியோவில் சொல்லுவோம். சரியா? அஸ்ஸலாமு அலைக்கும். மாணவர்கள் இந்த கணக்கை பார்த்துட்டு உங்கள் கிளாஸ் ஒர்க் நோட்டில் செய்யுமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.